வெல்கம் டு கிப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மொச்ச மசால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மொச்சையை ஊற வச்சு காலையில் குக்கரில் 3 விசில் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அரைக்க தேவையான பொருள்: 6 வெள்ளைப்பூண்டு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் வந்து ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்திக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பில், சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்து இந்த வெங்காயம் பொன்னிறமாக வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் இப்போ பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலை நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை அளவு சேர்த்திக்கலாம். பெப்பர் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். 200 கிராம் நான் மொச்சை எடுத்துருக்குறேன். நீங்கள் வேக வச்சு அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி அமுகும். அந்தப்போ எப்படி சேர்த்துக்கங்க, நீங்கள் நல்லா கிண்டலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கட்டும். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மல்லித்தலை போட்டுக்கலாம். மல்லித்தலை சேர்த்திட்டோன்னா நமக்கு மொச்ச மசால் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.